ஜெபம் டிவி நேயர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த புதிய நாளில் ஃபஸ்ட் ஆண்டவர் என்னை பார்த்து என்ன பேச போறாரு அப்படின்னு எத்தனை பேர் ஆவலோடு இருக்கிறீங்க? எஸ், உங்களை பார்த்து தான் தேவன் சொல்றாரு, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே தாங்கும். புரியுதா உங்களுக்கு? விசுவாசிச்சீங்கன்னா இப்பவே ஒரு டபுள் ஆமேன் அந்த டெக்ஸ்ட் எல்லாம் நரம்பணும். நீங்க விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயமும் ஆமேன் நரம்பணும் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவருடைய மகிமை ஒன்றுதான் நம்மளை எல்லா விஷயத்திலையும் தாங்கி நம்மளை முன்னாடி நடக்க வைக்குது. விசுவாசிக்கிறீங்களா? எஸ் டபுள் ஆமேன். எங்க இந்த உலகத்துல நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை, நெருக்கடி, பாரம், அவமானம், நிந்த, கவலை, கண்ணீர், இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளால முன்னாடி போக முடியாது. அப்படி நம்ம முன்னாடி போனோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? அவருடைய மகிமை நம்மளை நகர்த்தணும். அது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த நாள்ல உங்களை நகர்த்த போகிறது. விசுவாசிக்கிறவங்க ஒரு டபுள் ஆமென். எஸ், அதையெல்லாம் உடைச்சி நிர்மூலமாக்கி உங்களை அழகா கர்த்தர் கொண்டு போவார். நம்ம முன்னாடி நம்மளை ஆகா ஓஹோன்னு போல்வாங்க, எல்லாரும் நம்மளை சுத்தி இருப்பாங்க. ஆனா நமக்கு பின்னாடி உங்களையும் என்னையும் அழிக்கும்படி, உங்களையும் என்னையும் ஏதாவது ஒரு பள்ளத்துல தள்ளி விடும்படி, உங்களையும் என்னையும் ஏதாவது ஒரு அவதூறு விஷயத்துல தள்ளி விடும்படி ஏதாவது பின்னாடி பேசிட்டு இருப்பாங்க. அவங்க தான் பின்னாடி பேசுறாங்கன்னு நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை பார்த்து தேவன் சொல்றாரு, அது நிஜம் கிடையாது. உங்க பின்னாடி இருக்கிறது கர்த்தருடைய மகிமைதான் நிஜம். அது உங்களை பின்னாடியும் தகர்க்கும், முன்னாடியும் தகர்க்கும், எல்லா பொல்லாப்புகளையும் தகர்க்கும், உங்களை நேர்த்தியா நடத்தும். விசுவாசிச்சீங்கன்னா ஒரு டபுள் ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் இந்த நாள் இருக்க போகிறது. அவருடைய மகிமை உங்களை தாங்கி நடத்த போகிறது. இந்த நாள்ல எல்லா சூழலும் யோசிக்காதீங்க. நான் வேலையில் இவ்வளோ கஷ்டப்படுறேன் பாஸ்டர், நான் படிப்பில் இவ்வளோ கஷ்டப்படுறேன் பாஸ்டர், நான் போகிறதுக்கும் வர்றதுக்கும் என்னுடைய போக்குவரத்துக்கு கூட பணம் இல்லாமல் கஷ்டப்படுறேன் பாஸ்டர். அந்த நிலைமை எல்லாத்தையும் மாற்றி இந்த புதிய நாளில் அவருடைய மகிமை உங்களை நடத்துறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க, சாட்சி சொல்ல போகிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? எஸ், உங்களை காக்கும்படி, உங்களை நகர்த்தும்படி, உங்களை உயர்த்தும்படி, இந்த நாளில் உங்களை அழகாக்கும்படி, உங்களை வழி நடத்தும்படி இருக்கிற தேவ மகிமையை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. இதே விசுவாசத்தோடு இந்த நாளை தோங்கலாமா? வாங்க ஜெபிக்கலாம். தகப்பனே, உங்கள் பாதத்தை பிடிக்கிற ராஜா. ஆமாண்டவரே, நிறைய முன்னாடி இருக்கிற விஷயத்தை பார்த்து 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 எப்படி தான் நம்ம நடக்க போகிறோம், வாழ போகிறோம், போக போகிறோம்னு சொல்லி வேதனையில் இருக்கிறோம் ராஜா. ஆனால் அது இல்லை உண்மை. எங்கள் பின்னாடி உங்கள் மகிமை எங்களை நடத்துகிறது, எங்களை தாங்குகிறது, எங்களை நகர்த்துகிறது. கை நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நீர் தீர்க்க தரிசனமாய் பேசினீரப்பா. கேளுங்க டேடியை பார்த்து, நாங்கள் பயப்பட மாட்டோம். சொல்லுங்க ப்ளீஸ், இதை பார்க்குற நீங்கள் யார் யாருக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரை சொல்லி ஷேர் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த மகனுடைய வாழ்க்கையில அவன் முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்த்து ஒருபோதும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டேடி, இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, யார் மூலமாக இதை ஷேர் பண்ணுறாங்களோ அவங்களையும் ஆசீர்வதிங்க. இதை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே அந்த அற்புதம் வெளிப்படுத்தும், அந்த கிருபை வெளிப்படுத்தும். கர்த்தர் கிருபையாய் நடத்துவீராகப்பா. இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எஸ், உங்கள் பின்னால் இருக்கிற மகிமை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்கள் முன்னாடி இருக்கிற எல்லா போராட்டத்துக்கும் உங்கள் பின்னாடி இருக்கிற மகிமை என்னன்னு அதுக்கு தெரியும். நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த நாளை ரொம்ப சந்தோஷமாக தோங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நிறைய நாட்கள் நிறைய நிகழ்ச்சியோ தொலைக்காட்சியோ வராமல் இருந்துச்சு, மன்னிக்கணும். நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. ஜெபம் டிவிக்காகவும், ஜெபம் டிவி தேவைகளுக்காகவும், அது மட்டும் இல்லை, இன்றைக்கும் தினமும் கூகுள் பே மூலமாகவும், வாட்ஸ்அப் பே மூலமாகவும், ஃபோன்பே மூலமாகவும், அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் தினமும் ஒரு ரூபாவை இந்த ஜெப நிலத்தில் விதைச்சி வரீங்க. அதற்கான பெரிய விளைச்சலை இந்த நாளில் நீங்கள் பார்க்கணும். நான் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்பேன். நீங்கள் விசுவாசிங்க, நிச்சயமாக ஒரு பெரிய விளைச்சலை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். காட் பிளஸ் யூ, காட் வித் யூ. ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸ் உங்க டிவியில பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி. ஜெபம் டிவி நேயர்களே, எங்கள் ஜெப ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் இந்த ஜெப நிலத்தில் தினமும் ஒரு ரூபாயை விதைக்கலாம். நீங்கள் விதைக்க வேண்டிய கூகுள் பே நம்பர் 9092144425. நீங்கள்
வாட்ஸ்அப்பே மூலமாகவும் விதைக்கலாம். 9092144225. நீங்கள் விதைக்கும் இந்த சிறு விதை ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரும். ஜெபத்திலும் களத்திலும் இன்றும் உங்களுடன் ஜெபம் டிவி.